This is one of the most beautiful varnams of Lal Gudi ji, and we will conclude this presentation with a padavarnam which is in the regular format. Normally in a varnam, in a when presented in a dance format, we have a trikala jati, which you would have seen in both the varnams which we presented. So I am editing that out of this final one. So there is no trikala jati being presented now for this. So pallavi la opening la ulla vande attami pannittu ஒரு த்ரிகால ஜதி பண்ணிட்டு தான் பல்லவியோட ஹஸ்தாஸ் வரும். பல்லவியோட ஹஸ்தாஸ் வந்தப்புறம் பல்லவியோட இன்டர்பிரட்டேஷன் ஆர் சஞ்சாரி வரும். அதுக்கப்புறம் ஒரு தட்டு மெட்டு போட்டுன்னு திரும்பி போனப்புறம் தான் ஒரு அடுத்த கோர்வை வரும். திஸ் இஸ் தி ஃபார்மேட். அண்ட் இன் திஸ் ஃபார்மேட் ஓன்லி வி ஹாவ் த ஹஸ்தாஸ், த தட்டு மெட்டு, த கோயிங் பேக், நெக்ஸ்ட் கோர்வை. லைக் தட் வி ஹாவ் த ஃபோர் கோர்வைஸ். பட் வி சா தட் இன் த ப்ரீவியஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். அதனால இப்போ நவு வி ஆர் கோயிங் டைரக்ட்லி டு சிங்கிங் த பல்லவி ஃபர்ஸ்ட் லைன் and doing the story content, the story definition with just the line Uma Ramana. We are going to show the story of how Parvati Devi in play she covered the eyes of Shiva, and that time the whole world universe was filled with darkness, and in a trice he opened for giving light this time, not for burning anybody. And once that light comes, the devotees are saved, the world is saved, but mother, Mata Parvati, recognizes that she needs to atone for this one momentary lapse which created aeons of disturbance in her children's lives. And so to atone, within quotes, for that act, because whatever we need to do, we need, this is a varigati. Her tapas was a path which was shown by her tapas to for us to have our tapas in this day and age. And she goes and does tapas in Kashi, Kanchi, and in Tiruvannamalai. They unite as the Ardhanarishwara. So just this one line, Uma Ramana, can be used for any number of storytelling, as I was mentioning in the first half of the demonstration also. So I would like to show that. Thereafter, we will do the hastas for the second line and the jati. And then we will go on to the chitaswaram, the sahityam, and the second half. Thillayil aadum meesha Uma Ramana. Thillayil aadum meesha Uma Ramana. Thillayil aadum meesha Uma Ramana. Thillayil aadum meesha
தானும் தனும் ததானும் தானும் தனும் ததானும் தானும் தனும் தானும் தனும் ததானும் ஆனும் தனும் ததானும் ஆனும் ஓம் அபித குஜாம்பிகாயை நமஹ. உமாரமணரில்
தேவன் துணையே வேண்டுவேனே, வேறு ஒன்றும் வேண்டேன். இன்னுமான ஈசனேனம் தலைவனே விநாயகன் தந்தையே தேவ தேவன் துணையே வேண்டுவேனே, வேறு ஒன்றும் வேண்டேன். பெண்ணுமான ஈசனேனம் தலைவனே விநாயகன் தந்தையே பணிவோம்
ஷண்முகனை சேயை கொண்ட நாதன் தாகின்றும் பணிவோம். தாரகனை வெல்லவே குமாரனை உருவாக்கிய பொருளே, தாரகனை வெல்லவே குமாரனை உருவாக்கிய பொருளே, தாரகனை வெல்லவே குமாரனை உருவாக்கிய பொருளே, நாதன் பணிவோம். ஷண்முகனை சேயை கொண்ட நாதன் தாளென்றும் பணிவோம். சமக கமகமதனி சனிதனி சனிதனி ததமகமதனி சமக கமகமதனி சனிதனி சனிதனி ததமகமதனி மகமதனி சனிதனி சனிதனி ததமகமதனி நாதன் தாழ்ந்தும் பணிவோம். நாதன் தாழ்ந்தும் பணிவோம். காமனை எரித்து ரத்தியின் முறை கேட்டவர்களை சேர்த்த அருளுருவே, காமனை எரித்து ரத்தியின் முறை கேட்டவர்களை சேர்த்த அருளுருவே, காமன் எரித்து ரதியில் முறை கேட்டவர்களை சேர்த்த அருளுருவே, நாதன் தாழ்ந்தும் பணிவோம். நாதன் தாழ்ந்தும் பணிவோம். சாரிகரி ரேகா பத பத கரிசத திசத ப டபக சாரி கரி ரேகா பத பத கரி சத சி சத ப டபக சாரி கரி ரேகா பத பத கரி சத சி சத ப டபக நாதந்தாழ்ந்தும் பணிவோம். நாதந்தாழ்ந்தும் பணிவோம். பூலோகமும் விண்ணுலகமும் ஆடிடும் பாடிடும் தேவன் பூலோகமும் பெண் உலகமும் ஆடிடும் பாடிடும் தேவனாரன் தாழ்ந்தும் பணிவோம். நிகரிகமாக மதனி சனித மகரி சனிதனி சரி சமகமத சாரிகரிகா நிசதரி சாத பாக நிகரிகமாக மதனி சனித மகரி சனித நிசரி சமகமத பாத பமகரி சபாமகரி சரி நீத நீத பமதனி பதனி பாத பமகரி சபாமகரி சரி நீத நீத பமதனி பதனி சனி சரி கரி சனி சதனி பதமப கரி சனி தரி சனி தப கமபதனி நாதந்தாழ்ந்தும் பணிவோம். ஷண்முகனை சேயை கொண்ட நாதந்தாழ்ந்தும் பணிவோம். ஷண்முகனை சேயை கொண்ட நாதந்தாழ்ந்தும் பணிவோம் பணிவோம். I managed to communicate the space, the such an important space of a varnam in a musical learn in musical learning, musical rendition, and in the dance format. I thank Saraswati and Nardagana Sabha for having given us this opportunity to share the beauty of the varnam with all of you. Thank you so much. Accompanying me are SSR Krishnan sir on the mridangam, Krishna Subramaniam on the violin, and Vaishnavi Purna Suraj on the vocal. How important is the knowledge of music for a dancer? Ivlo kashtama oru varanam purinjinde aadanona adu music lende thane andha dance vandu uruvaayirukku nu oru vaiyila sollalam. ஸோ அது ரெண்டும் இணைஞ்சு போகணும், நாட் ஜஸ்ட் இன் அ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பட் இன் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இட் இஸ் அ க்வெஸ்சன். ஐ திங்க் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் டு பி ஏபிள் டு கோ இன் டு த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வர்ணம் அஸ் வெல். இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு எவ்ரி டான்சர்
everybody is not given both dance and music as far as capacity to deliver goes, but capacity to understand a dancer has to have and will have automatically, because dance and music are, in fact, I gave a lecture demonstration in Vani Mahal saying dance is visual music. Well, that says it all. Dance is visual music, and therefore the knowledge or the connect with the music will come automatically for the dancer. Rittam, rittam, vadyam, geetam is sangeetam. So it is, that is what the Natyashastra says. So as Mamas allowed me to quote from the Natyashastra. So that knowledge is innate in every dancer. The musical knowledge is innate in every dancer. They don't need to be able to sing the swaras and deliver it that way. But yes, to relate to it, the music, they become one with the music before they are able to emote. That is a fact. ஏன் வந்து எஸ்பெஷலி வித் தி தானவர்ணங்கள் சிங்கார ரசத்தை தான் மெயினாக வச்சுன்னு பண்ணியிருக்கா? பக்தி ரசம் இருக்கு, எனி காரணம் ஃபார் திஸ்? இட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் தி டைம் இன் விச் த பீரியட் இன் விச் தீஸ் வர்ணம்ஸ் கேம் இன் டு வோக், as far as my understanding and my reading and my research goes, came at a time when the patrons were the kings, and so it was more oriented towards talking about not God but the king. So the God became an epitome, something to talk about, but then it was more related to the person, the manifest person who was the lord of those times. So the Shringara Rasa with the courtesans dancing and their requirement of that rasa to become a part of the communication, it was made towards Shringara Rasa. But that said, on one side, there is, if Mirabai could go to Vrindavana and say that I didn't know that there were men other than Krishna in Vrindavana, that is what the Shringara Rasa is all about. So we are all, whether it is a gender of a man or a woman, Prakriti is three and Purusha is the only one, Krishna or the Lord or the Master or the Purusha Tattva or the Brahman. So Prakriti, all of us are in that mode, and therefore the Shringara Bhava towards the Atman or the Parampurul can be brought out even in these. Although it was made typically for human Shringara, we have now got the option of elevating that into Anma Shringara for the Atman, love, bhakti, or which you would call bhakti today. But the Nayaka Nayaki Bhava comes in even in Bhagavan's Aksharamana Malai because of this one thing of every manifest being being only stree and Purusha, Annamalayar, Krishna, Rama, the Parampurul, Brahman, being the only man, as Mirabai put it. And another thing is, Varnangal, Telangal adha jaasti irukku, especially Pada Varnangal. Any reason for this? Again, it is patronage. Because it was in the in Tamil Nadu also, it was Andhra. I mean, it was Telugu was being spoken here also. It was just one big state of Madras, with presidency. Telugu presidency, Madras presidency, with Telugu being a very, very major language over there, and the courts were patronizing Telugu, so it came out in Telugu. But then in later years, people started wanting to go into vernacular, and we have ample number of varnams now today, thanks Tamil. To great composers all in Tamil, and but the Telugu varnams still have a large space, because all said and done, they are
they have the greatness of having been done so many times. Adu vandu enna na oru eduva eduthundalum edhu eduthundalum adu nariya murai pannumbodhu nariya adu adukku vandu undana oru riyas or whatever practice or palakkam or hearing or anything that you keep listening to, you don't, it transcends language thereafter, and it becomes very beautiful because you start relating to the essence of the language rather than the language itself. So that is how it was more of a patronage kind of thing. Do you think it's possible to have varnams in Sanskritam? I have adapted one. It is definitely possible because Devanagari, it's Deva Bhasha, and I have adapted one of Kavyakanta Ganapati Muni's verses to a Sanskrit varnam. It is definitely possible because today we are not, when we are experimenting, what you would have seen today in today's lecture demonstration definitely is, while there are so many experimentations happening, the core of the format of the varnam is being retained. So that is why I said it transcends the language thereafter. Thank you so much. I think we all owe a thanks to Dr. Ambika Kameshwar. Thank you so much. Thanks for thank you so giving much us the demonstration. Maruva ari kor vachare anura maruva ari. स्वरूप रमणोत्सवम् 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 उत्सवम् 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 रमणोत्सवम् रमणोत्सवम्.